அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பத்தாவது என்ன அப்படின்னா, குழந்தைகளை கொள்வது மாபெரும் குற்றமாகும். அதாவது பெற்ற குழந்தைய கொலை செய்வது அப்படிங்கிறது இறை மறுப்பாளர்களோட பண்பாக இருக்கு. அல்லாஹ்வும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இதை தடை செய்திருக்காங்க. மேலும் இது பெரும் பாவங்கள்ல ஒன்றா இருக்கு. எனவே குழந்தைகளை கொள்வது மாபெரும் குற்றம். இதற்கு இஸ்லாத்தில் அனுமதியே இல்லை. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை சொல்றாங்க, மக்களை பேரழிவை ஏற்படுத்தும் ஏழு பெரும்பாவங்கள்ல இருந்து உங்களை நீங்க தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அந்த பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒன்னு அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, ரெண்டு சூனியம் வைப்பது, மூணாவது தகுந்த காரணமின்றி அதாவது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அமானிதமான குழந்தைகளை கொள்வது, நாலாவது வட்டியை சாப்பிடுவது, அஞ்சாவது அனாதைகளோட செல்வத்தை உண்பது, ஆறாவது போரின் போது புறமுதுகு காட்டு ஓடுவது, ஏழாவது இறை நம்பிக்கை கொண்ட அப்பாவி பெண்கள் மீது அவதூறு சூட்டுவதுன்னு சொல்லி இந்த ஏழு விஷயத்தை சுட்டி காமிக்கிறாங்க. இது புகாரில 6857 ஹதீஸ்ல பதிவிடப்படுகிறது.